உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் மூலவர தர்ஷனம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க புது சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், சுவாமியை வந்து தர்ஷனம் பண்ணலாம். மூலவரை வந்து தர்ஷனம் பண்ணுறது தான் அந்த டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட் இருக்குல்ல, அதுதான் விர்ச்சுவல் சேவா தர்ஷனன் இருக்கும். விர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கள்ல டிக்கெட்டு, அதெல்லாம் வந்து மூலவரை பார்க்கறதுக்கு தான். 500 ருபீஸ் டிக்கெட் அது. அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது டிக்கெட்டு, நீங்கள் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் டிசம்பர் மாதம் வரைக்கும் முடிஞ்சு போயிட்டுருக்கு, கம்ப்ளீட் ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இருக்கா இல்லையான்னு நான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது மொபைலில். ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு 500 ரூபாயில் தர்ஷன டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணிக்கணும், மூலவரை தர்ஷனம் பண்ணலாம். அந்த ஆப்ஷனு பார்த்தீங்கன்னா, நம்ம 300 ருபீஸ் தர்ஷன் புக் பண்ணுறோம்ல, அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பதி பாலாஜி .ap.gov.in இருக்குல்ல, அதில் போயிட்டு ஆன்லைன் சேவான்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா, அதில் வந்து ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா டச் பண்ணி அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சேவா. இதில் வந்து சேவான்னா நம்மளை வந்து ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுவும் நான் பாருங்கள் ஒரு வாட்டி டீட்டெயிலாக ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆன்லைன் சேவான்றது சேவா வந்து எந்த சேவாக்கும் கல்யாணம் வச்சும் அதுபோல் எந்த சேவாக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபிசிக்கலி அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆன்லைன் சேவான்னா எஸ்விபிசி சேனலில் வந்து டெய்லி திருமலால சுவாமிக்கு நடக்கிற கல்யாணோத்சவம் வந்து ரிலே பண்ணுவாங்க டிவியில். எஸ்விபிசி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தான சேனல் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே சுவாமி கல்யாணோத்சவம் பார்த்துட்டு பார்ப்போம். இதில் வந்து ப்ரொசீஜர் சொல்கிறேன் பார்த்துட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இதில் வந்து சேவா டிக்கெட் வந்து டேட் புக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு சேவா புக் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் தர்ஷனத்துக்கு புக் பண்ண முடியும். இதில் சேவா செலக்ட் பண்ணால் தர்ஷனத்துக்கு புக் பண்ண மாதிரி கணக்கு கிடையாது. சேவா செலக்ட் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க, அப்புறம் தான் தர்ஷன டிக்கெட்டு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து அவைலபிலிட்டி, இதில் வந்து செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் வந்து இதில் இருக்க ஆப்ஷனு, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அது என்ன ஆப்ஷன் இருக்கும் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் வந்து டச் பண்ணுங்கள். அதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி டேட் வந்து பார்த்துக்கோங்க, முன்னாடியே பார்த்துக்கிட்டு அப்புறம் பே பண்ணிட்டு அப்புறம் வந்து தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசம்பர் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதில் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. யாராவது அதாவது 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலான்ற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் புக் பண்ணலாம். ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோ தான். இதில் 300 ருபீஸ்ன்றது நான் மாமலாக இதில் வந்து 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் இருக்குல்ல அந்த க்யூவில் தான் அனுப்புவாங்க. ஒரு பிளானாக ஒரு டென்ஷன் இல்லாமல் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் புக் பண்ணிக்கோங்க, புக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எங்கன்னா இன்டர்நெட் சென்டரில் போய்ட்டு தெரிஞ்சவங்க மூலியமாக யாரோ மூலியமாவது இன்டர்நெட் சென்டரில் போய்ட்டு அதிகமான சார்ஜஸ் இல்லாமல் பார்த்து எங்கன்னா புக் பண்ணிக்கிற அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்கள் டவுட் வந்து இதில் வந்து தர்ஷனத்துக்கு போ அனுப்புவாங்களா, மூலவரை பார்க்க முடியுமான்ற டவுட் தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது. இதில் ஒரு 4-5 பேர் நேற்று கேட்டிருக்கீங்க புது சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம், தர்ஷனத்துக்கு வந்து மூலவரை தர்ஷனம் பண்ணுறதுக்கு தான் இந்த டிக்கெட்டு, ஓகேங்களா. இதில் வந்து சேவான்றது பேர் தான், இது ஆன்லைன் சேவான்றது தான். சேவாக்கும் ஃபிசிக்கலி எங்கேயும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, அது கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்தெல்லாம் அந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்தது, சேவாக்கு அனுப்பலையே வெறும் தர்ஷனம் தான் அனுப்பிச்சாங்களேன்ற மாதிரி டவுட் இருந்தது. இது வந்து வெறும் தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன், ஒன் ஆஃப் தி வே. நம்மளுக்கு இஷ்டம் தான் இதில் போகலாம், இந்த ஆப்ஷன்லாம் போகலாம், 500 ரூபா கொடுத்து, ஓகேங்களா. இதுதான் அப்டேட். ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே பை.